வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், டூ சப்போர்ட். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அன்னன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி வந்து நான் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி பண்ண, ஸ்டைல் கார்ன் அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, கார்னில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது வந்து விட்டமின் பி இருக்குது இதில். அதனால் உங்களுக்கு ஓவரால் பாடியில் ரொம்பவே ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதில் மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க், அயன் அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு நான் இன்றைக்கி கார்ன் ரெசிபி பண்ண போகிறேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். இப்போ வந்து உங்கள் வீட்டில் சடனாக கெஸ்ட் வந்துடுறாங்க, பார்ட்டி இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக அசத்தலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ரெண்டு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கார்ன். அதுக்கப்புறம் பெல் பெப்பர், ஒரு பெல் பெப்பர். இது வந்து ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டூ ஆனியன்ஸ், சின்ன ஆனியன்ஸ், இதுவும் ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்ன் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் பைண்டிங்காக என்ன தேவையானனா, இது வந்து நம்ம கையால் தான் இது எடுத்துக்கணும். இந்த சீடெல்லாம் மிஷின் வச்சு எடுக்காதீங்க. நல்லா முழுசு முழுசாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கையால் இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுருங்க. இது எதுக்குன்னா கார்ன் சில்க் பண்ணலாம். இது கூட நான் ரெசிபி போட்டிருக்கேன், இந்த கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கார்ன் சில்க்லாம் எடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஃபுல் ஃபுல்லாக அப்படியே நல்லா வரும். மிஷின் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆஃப் ஆஃப் தான் வரும். இந்த மாதிரி அப்படியே முழுசு முழுசாக எடுத்துருங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துருங்க. கடகடன் வந்துடும் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த லைஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வருதுல்ல. இந்த மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 கிளாஸ் இது மேலே வர வரைக்கும், இது கொஞ்சம் இது மேலே முக்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் போதும். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டேன். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சால்ட் போட்டாச்சு. சும்மா ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்து எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுக்கும். 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இதை கோட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா. அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார், இது எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், எல்லாம் சேர்த்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கோட் பண்ணது. இப்போ நாம் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த கார்ன்லாம் எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நாம் கார்ன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் பாருங்க. இதே மாதிரி ரிமைனிங் பாட் இருக்கிறதையும் அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, இங்கே பாருங்கள். சில்லி பவுடர், கியூமின் பவுடர், ஆம்சூர் பவுடர், சாட் மசாலா, பெப்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுடலாம். ஆயில் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆனியன்,
அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெல் பெப்பரையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், அதையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். பண்ணலாம் இதில் இதோட சேர்த்து பிளேட்டில் டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆனியன் போட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், நம்மளோட கிறிஸ்பி கார்ன் ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கெஸ்ட் வரும்போது செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.